ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான். அப்புறம் நான் நியூவாக ஒன்று ஸ்டார்ட் பண்ண போகிறேன், அது என்னன்னு தெரிஞ்சுக்கணுமா? வாங்க, வெயிட் பண்ணாமல் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் நான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னு புரியும். என்னடா இவர் ரோட்டில் நடந்து வரான்னு பார்க்குறீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அதை ஏன் கேட்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ்? இந்த வேகாத வெயிலில் நல்லா நடக்க வச்சுட்டாங்க. யாருன்னு பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த எஸ்டி கொரியர்காரங்க தான். எப்பயுமே இவங்க வீட்டுக்கிட்ட வந்து டெலிவரி பண்ணவே மாட்டாங்க. வீட்டில் யாருமே இல்லை, நீங்களே வந்து டெலிவரி பண்ணுங்கன்னு சொன்னாலும், இல்லைங்க மேம் எனக்கு நிறையா இருக்குது, என்னை ஒரு ஆள் தான் போட்டிருக்காங்க, வேறு யாருமே இல்லை, தயவுசெய்து நீங்கள் வந்து வாங்கிக்கோங்கன்னு சொல்லுவாங்க. நம்மளும் என்ன பண்ணுறது, நம்மளுக்கு நம்ம பார்சல் வேணும்னு சொல்லிட்டு போய் தான் ஆகணும். இந்த மாதிரி சிச்சுவேஷன் உங்களுக்கும் நடந்திருந்தால் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். சரி வாங்க, நம்ம போயிட்டு பார்சலை ஓப்பன் பண்ணலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா பார்சல் வந்திருக்கு. பார்சல்னு சொல்கிறேனே, என்ன பார்சல் டீன்னு கேட்குறீங்களா? நான் தான் சொன்னேன்ல ஃப்ரெண்ட்ஸ், ஒன்று நியூவாக ஓப்பன் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு, அதுக்கு தேவையான பார்சல் தான் இது. என்ன நியூவாக ஓப்பன் பண்ணுறேன்னு கேட்குறீங்களா? நான் புதுசாக ஒரு ஆரி கிளாஸு, டைலர் கிளாஸ் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ரொம்ப நாளாக நிறைய பேர் என்னை கேட்டுட்டு தான் இருந்தாங்க, பட் என்னோடய சிச்சுவேஷன் அண்ட் டைம் எதுவுமே எனக்கு சரியில்லாததுனால நான் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணலை. எங்கள் வீட்டில் ரெண்ட்டுக்கு இருக்கிற பசங்க, அவங்க வந்துட்டு ரொம்ப வில்லேஜ் ஸ்டைல்லேருந்து வந்து இங்கே வந்து கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க. பாவமாக இருந்துச்சு. அவங்க கேட்டாங்க, எனக்கு இன்ட்ரெஸ்ட்க்கா, எனக்கு சொல்லி கொடுங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு. சரி, எனக்கும் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு தோணுச்சு. சரி, நமக்கு தெரிஞ்சதை ஒரு ரெண்டு பேருக்கு சொல்லி கொடுக்கலாம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான் நான் இதை ஸ்டார்ட் பண்ணேன். இப்போதைக்கு பிள்ளையார் சுழி போட்டு ஸ்டார்ட் பண்ண மாதிரி இப்போ ரெண்டு பசங்க வரன்னு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் தான் வந்து நான் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஒரு பசங்களோ ரெண்டு பசங்களோ, நான் வந்துட்டு என்னால் ஒருத்தங்க ஒன்று கற்றுக்குறாங்கல்ல சார், அது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இது வந்து எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு லாஸ்ட் வரைக்கும் நான் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன். இப்போதைக்கு ரெண்டு பேர் தான் வராங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த பார்சலை சுத்தமாக ஓப்பன் பண்ண முடியல ஃப்ரெண்ட்ஸ். நல்லா போட்டு பேண்டைட் போட்டு ஒட்டியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா இதுதான் பார்சல் ஓப்பன் பண்ணியாச்சு. இதோட ரெண்டு ஸ்டாண்டு தான் வந்திருக்கு, ஆரி ஸ்டாண்டு. ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் இதோட விலை எவ்வளோ இருக்குது தெரியுமா? 700-900 அந்த மாதிரி அமேசானில் நான் செக் பண்ணேன். அதுக்கப்புறமேட்டா தான் நான் ஒரு யூடியூப் சேனல் பார்க்கும்போது எனக்கு சவுகார்பேட்டில் இந்த கடை வந்துட்டு எனக்கு தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் வாட்ஸ்அப் பண்ணி கேட்டேன், எவ்வளோ ஆரி ஸ்டாண்டு எல்லாமே எல்லா ஐட்டமே எவ்வளோன்னு சொல்லிட்டு. ரொம்ப சீப்பாக இருந்தது, அப்போ சான்ஸே இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோ கம்மியாக கொடுத்தாங்க. உங்களுக்கும் இந்த மாதிரி ஐட்டம்லாம் வேணும்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், அந்த கடையோட அட்ரஸை நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். சீப்பானால் எவ்வளோ சீப் தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ்? ஜஸ்ட்டு 350 தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஸ்டாண்டு. இதே நீங்கள் அமேசானில் செக் பண்ணி பாருங்கள், 18-inch ஸ்டாண்டு எவ்வளோன்ட்டு. சான்ஸே இல்லை 950-700 இந்த ரேஞ்சில் தான் போயிட்டுருக்கு. நான் ஜஸ்ட்டு 350 தான் வாங்கினேன். இவ்வளோ சீப்பாக இருக்கே, இது குவாலிட்டி நல்லா இருக்காதுன்னு அப்படின்னு திங்க் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ரியலி சூப்பர்பாக இருந்தது. அதோடைய குவாலிட்டி நல்ல ஸ்ட்ராங்காக ஹெவி மெட்டல் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தது. இது ஹோல்சேல் கடை இல்லையா, ஸோ மினிமம் 1000 rupees ஆர்டர் பண்ணணும். சரி, நான் அப்படியே வந்துட்டு ஸ்டாண்டு, அதுக்கப்புறம் என்கிட்ட சிசர் இல்லை, ஸோ ஒரு நல்ல சிசராக வந்து ஆர்டர் பண்ணிக்கிட்டேன். இருக்குது ஆக்சுவலாக, என்கிட்ட நிறையா சிசர் வாங்கினேன். இந்த என் வீட்டில் இருக்காங்க பாருங்கள் பசங்க, அந்த சிசரை வச்சே பேப்பரை கட் பண்ணுறது, அட்டையை கட் பண்ணுறது, எல்லாத்தையும் கட் பண்ணி ஒவ்வொரு சிசராக வேஸ்ட்டாக போயிடுச்சு. ஃபைனலாக சரி ஒரு நல்ல சிசராக ஆர்டர் போட்டுடலான்னு சொல்லிட்டு தான் ஒரு சிசரும் நான் ஆர்டர் போட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு பேசிக் தானே, ஸோ ஆரி ஸ்டாண்டு, நீடில் இதெல்லாம் மட்டும்தான் பேசிக்னு, பேசிக்ஸ் மட்டும் நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் நான். ரிமைனிங் திங்ஸ்லாம் அப்புறம் ஆர்டர் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக நிறையா இருக்குது என்கிட்டயே. இந்த சிசர் தான் ஃப்ரெண்டாக பண்ணியிருந்தேன், சூப்பராக இருந்துச்சு. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 250 தான். ஸோ பாருங்கள், ஆல்ரெடி இந்த ஓல்டு சிசர் தான் வச்சுருந்தேன். இந்த சிசரை யூஸ் பண்ணி என்னோடய விரல் பாருங்கள் எப்படி ஆயிடுச்சுன்னு, இந்த மாதிரி கட் பண்ணி பிளாக் கலரில் ஆயிடுச்சு இந்த ரெண்டு விரலுமே. எங்கள் வீட்டுக்கார் கிண்டல் பண்ணுவார், நீ டைலர் இல்லடி, அதான் டைலருக்கான அடையாளம் விரலில் வந்துடுச்சின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிகிட்ருப்பாரு. இந்த சிசர் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு எங்கள் அப்பா தான் எனக்கு வாங்கி கொடுத்தாரு. நல்லா தான் இருக்குது, பட்டு அது கீழே உளுந்து அடிப்பட்டு நொந்து நூடுல்ஸ் ஆகிடுச்சு. ஸோ அதனால தான் ஒரு புது சிசராக நான் வாங்கிட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பேக்கெட்டில் என்னென்ன வந்திருக்குன்னா, ஒரு கம்மு B700 கம்மு, அதுக்கப்புறமா வந்துட்டு மார்க்கர், அப்புறமா வந்துட்டு ரெண்டு கட்டர் வாங்கியிருந்தேன், அதுக்கப்புறம் ஆரி நீடில்ஸு, அதுக்கப்புறம் நார்மலாக ஜர்தோஷி நீடில் தான் வாங்கியிருந்தேன். ஆக்சுவலாக நான் வேறு நீடில்ஸ் கேட்டேன், அவங்க வந்துட்டு வேறு நீடில் கொடுத்தாமிச்சிட்டாங்க. சரி பரவாயில்ல, என்ன பண்ணுறது, ஏதாவது ஒரு சொதப்பல் நமக்குன்னு வரதானே செய்யும்.
இவ்வளோ ஐட்டம்ஸ் கரெக்டாக வந்ததே ரொம்ப ஹாப்பி தான். நீடில்ஸ்லாம் உண்மையாலுமே சூப்பராக இருந்தது. இது வந்து உட்டன் நீடில்ஸ் மாதிரி பீட் நீடில் கொடுத்துருந்தாங்க, நல்லா தான் இருந்துச்சு. ஓவராலாக ப்ராடக்ட்ஸ் எல்லாமே குவாலிட்டி நல்லா சூப்பராக இருந்துச்சு. இந்த கட்டர் எப்படி கட் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் ஒரு கிளாத் எடுத்து கட் பண்ணேன், நல்லா சூப்பராக கட் பண்ணிச்சு, ஷார்ப்பாக இருந்தது. ஆக்சுவலாக நீங்கள் இந்த கட்டர்லாம் வந்துட்டு அந்த யூஸ் பண்ணும் போது மட்டும் எடுத்துக்கோங்க, மற்றபடி இந்த பேப்பர்லாம் கட் பண்ணால் சீக்கிரம் வேஸ்ட் ஆகிடும். இது பார்த்திங்கன்னா சாக் பீஸ் மார்க்கர் தான் வாங்கியிருந்தேன். இங்கெல்லாம் வந்து ரேட் வந்து இந்த ஒரு பாக்ஸே 50 ரூபா 60 ரூபான்னாங்க, இது ஆக்சுவலாக 30 ரூபீஸ் தான். இது நல்லா ஓர்த்து, இன்னும் நிறையா நம்ம பல்க்காக ஆர்டர் பண்ணணும். இந்த மாதிரி ஹோல்சேலில் போய் வாங்கிக்கோங்க, கண்டிப்பாக நமக்கு நல்ல லாபம் தான். இந்த ஐட்டம்ஸ் தான் நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இப்போதைக்கு பேசிக்காக நம்மளுக்கு ஒரு ஸ்டாண்டு, நூடுல்ஸ், அப்புறம் கிளாத்து இதெல்லாம் தான் நமக்கு தேவை. அதெல்லாம் வந்து ஆக்சுவலாக இங்கேயே நான் வாங்கிட்டேன். இந்த ஐட்டம்ஸ் மட்டும்தான் நான் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது பார்த்திங்கன்னா இந்த ரிங்ஸில் நம்ம மெயினாக பார்க்க வேண்டியது இது அட்ஜஸ்டபிள் இருக்கும் பார்த்திங்களா, ஒரு வாட்டி கீழே அப்படியே ஒட்டி கொடுப்பாங்க. அந்த மாதிரி இல்லாமல் இந்த லைட்டாக கேப் வர மாதிரி தான் நம்மளுக்கு திருப்பும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்த்து வாங்குங்க. இதுதான் ஆரி ரிங்கு, நல்லா இருந்துச்சு. ஸ்டாண்டு நம்ம போடும்போது இது அட்ஜஸ்டபிள் எல்லாமே கொடுத்துருந்தாங்க. இந்த மாதிரி இந்த படுக்கை வச்சு போடக்கூடாது, இப்படி நீட்டாக வச்சு தான் போடணும். இதுக்கு நான் ஸ்க்ரூ எல்லாமே அட்டாச் டிடாச்சபிள் தான், எல்லாமே நம்ம வேணான்னா ரிமூவ் பண்ணி வச்சுக்கலாம், அப்படி தான் கொடுத்துருந்தாங்க. நல்லா ஸ்ட்ராங்காக ஹெவி மெட்டல் தான் இருந்தது. இப்போவே எல்லாத்தையும் நான் ரிமூவ் பண்ணிவிட்டு எல்லாம் அட்டாச் பண்ணி பார்க்குறேன், எவ்வளோ நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கா, நல்லா நிற்குதா அப்படின்னு சொல்லிட்டு. கீயே புஷ் மாதிரி கொடுத்துருந்தாங்க, நல்லா தான் இருக்குது. இது ஃபஸ்ட்லாம் வந்துட்டு ஒரு பிளாக் கலரில் வரும், அது அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இல்லை. இது நல்லா இப்போ வந்து குவாலிட்டியும் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிருக்கு. அதுவும் ஒரு 350 இந்த அளவுக்கு கொடுக்குறாங்கன்னா ரியலி ஒர்த்து தான். இது கண்டிப்பாக ஆன்லைன்லலாம் ஏன் தான் இவ்வளோ ரேட்டு விற்கிறாங்கன்னு தெரியல. ஒரு பொருள் நீங்கள் கண்டிப்பாக வாங்கணுன்னா கண்டிப்பாக ஒரு 4 இடத்துல செக் பண்ணிவிட்டு வாங்குங்க. நம்மளோட எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம சேர்த்து வச்ச காசை வந்து அநாவசியமாக நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது இல்லையா. ஸோ 4 இடத்துல நம்ம விசாரிச்சுட்டு வாங்குறதுல தப்பே இல்லை. அது ஒரு சின்ன ஒரு 10 ரூபா பொருளாக இருந்தாலும் சரி தான், நான் எப்பயுமே அப்படி தான் வாங்குவேன். ஒரு 4 இடத்துல வந்து விசாரிச்சுட்டு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் இன்வெஸ்ட் பண்ணுவேனே நான். ஃபைனலாக எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா தான் இருக்குது. கீழே புஷ்ஷு அது வந்து ஷேக் ஆகாமல் இருக்கிறதுக்காக புஷ் கொடுத்துருக்காங்க, நல்லா சூப்பராக தான் இருந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.